ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஆரம் செட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வித் ஜிம்காவோட. இந்த ஆரம் செட்டு வந்து நம்ம மோல்டு வச்சு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் இப்போ அந்த ஆரம் செட்டு வந்து நான் செய்ய போகிறேன். மோல்டு நீங்கள் வாங்குறச்சு கொஞ்சம் குவாலிட்டியாகவே வாங்கிக்கோங்க. இப்போ நான் அந்த மோல்டுக்கு வந்து ஒரு அஞ்சாவது இந்த ஜிம்கா மோல்டில் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த கிளே வந்து நம்ம அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஜிம்கா மோல்டில் வச்சு நீங்கள் அந்த கிளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மோல்டுலேருந்து வச்சு இம்ப்ரெஷன் எடுக்கிறச்ச அந்த சைஸ் வந்து உங்களுக்கு பெருசு சின்னதுன்னு மாறாது. நம்ம இந்த மோல்டில் வந்து நம்ம வச்சு எடுக்கிறச்ச வந்து நம்ம ஒரு சமயம் நிறைய கிளே வச்சுருவோம், அப்போ கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் நீங்கள் இதே மாதிரி வந்து ஜிம்கா மோல்டுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா நம்மளுக்கு ஒரே சைஸில் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு எக்ஸஸ் கிளே இருக்கோ அதெல்லாமே வந்து கட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கார்விங் பண்ணணுமோ அந்த இடத்துல கார்விங் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து நாசில்ஸ் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் சாரீ இருக்கோ அதை கூட இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கலர் சாரியோட பெயிண்ட் வந்து நம்ம அதில் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஹோல்ஸ் போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து எல்லா இம்ப்ரெஷனுக்குமே வந்து அந்த இடத்துல போடுங்க. இப்போ நான் ஒரு சின்ன நாசில்ஸ் வச்சு தான் நான் போடுறேன். பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணோ அந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறச்ச லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. இப்போ அந்த கம்பியை வந்து பேக்கில் எடுக்கக்கூடாது. இது மாதிரி வந்து எந்த பக்கம் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே தூக்கி வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த இது எல்லாமே வந்து எனக்கு எத்தனை லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வேணுமோ அது கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதே நான் மோல்டு வச்சு நான் ஹியரிங்க்குமே வந்து ரெடி பண்ணி ஒரு யூ பின் வந்து நான் அதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டாலருக்கு ஒரு திலகம் மாதிரி ஒரு ஷேப்பில் நான் செஞ்சு ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பீட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி டாலர் தான் வந்து இப்போ அதுக்கு செய்ய போகிறேன். அதுக்குமே வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் தடவி எடுத்துக்கிறேன். கார்னர்லலாம் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இம்ப்ரெஷன் வந்து நல்லா நீட்டாக வரும். இப்போ அதுக்கு நல்ல கிளே வந்து நான் பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கிளே வந்து நீங்கள் வாங்குறச்சு நல்லா ஃபில்டர் பண்ண கிளேயை வாங்கிக்கோங்க. ஒரு ஒரு ஷாப்பில் வந்து நல்லா ஃபில்டர் ஆகாமல் ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வாங்கினோம்னா ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. நீங்கள் கிளே வாங்குறச்சு நான் வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா ஃபைன் ஃபில்டர் பண்ண கிளே வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நான் இந்த மோல்டில் வச்சு நல்லா இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன். லைட்டாக வாட்டர் தொட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கவர் வச்சு அதுக்கு மேலே போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எடுக்கிறச்சு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஷன் நல்லா எல்லாமே வந்து கவர் ஆகி வந்திருக்கு. இப்போ அந்த டாலரில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. நீடில் இம்ப்ரெஷன், அப்புறம் அந்த நாசில்ஸ் வச்சு என்னென்ன ரவுண்ட் கொடுக்கணுமோ என்னென்ன இம்ப்ரெஷன்ஸ் எந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியணுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஈரமாக இருக்கிறச்சே நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து எந்தெந்த இடத்துல எனக்கு டிசைன்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து நான் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்ககிட்ட லக்ஷ்மி பெண்டண்டோட மோல்டு இல்லைனா கூடயும் பரவாயில்ல, நம்ம வந்து வீட்லேயே இருக்கிற குக்கி கட்டர் வச்சு ஒரு ரவுண்டாக டாலர் மாதிரி செஞ்சு அதில் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்கவுங்க விருப்பம்தான். இது நான் இப்போ ஃபுல்லாக வந்து நான் கார்விங் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் எந்தெந்த இடத்துலலாம் வந்து எனக்கு இம்ப்ரெஷன் வேணுமோ அந்தந்த இடத்துல நான் வந்து அந்த நீடில் வச்சு நல்லா வந்து நான் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன். அப்போ தான் பெயிண்ட் பண்ணுறச்சு நல்லா அது விசிபிளாக தெரியும். அதனால தான் நான் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த டாலருக்கு வந்து ஒரு அஞ்சு பீட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த டாலருக்கு வந்து நான் கொஞ்சம் லாரியல்ஸும் பீட்ஸுமே சேர்ந்து தான் வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு யூபின், அப்புறம் ஒரு பீட்ஸு ஒரு யூபின், அது மாதிரி தான் வந்து நான் இப்போ இதில் ஜாயின் பண்ண போகிறேன்.
இந்த மாதிரி பெரிய பெரிய டாலருக்கெலாம் வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணுறச்சு கொஞ்சம் பெரிய யூபின் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமுக்காலாம் செய்கிறச்சே வந்து சின்ன சின்னது இருந்தால் கூடயும் ஓகே. இந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம பெருசாக செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன யூபின் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிச்சிடுறேன் இது, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாமே பண்ண தெரியும். ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு நான் மேக் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி நம்ம சைடில் வந்து நம்ம டாலருக்கு வந்து யூபின் அட்டாச் பண்ணும் போதும் சின்ன யூபின் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெரிய யூபின் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த வெயிட் வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து தாங்கும். அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு சின்ன யூபின் இருந்ததுன்னா வந்து டாலர் வந்து கொஞ்சம் கிராக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா பெரிய யூபின்னாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டாலர் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம திலகம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து அந்த யூபின் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து டாலர் வந்து கொஞ்சம் அந்த கீழே ஹேங் ஆகிற மாதிரி வேணும்னா நம்ம அந்த திலகம் ஷேப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் யூபின் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து ரெண்டு பக்கமே வந்து சைடில் வந்து நான் யூபின் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அது உங்கள் விருப்பம்தான் இது. இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமே வந்து நல்லா ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து வாட்டர் வச்சு நல்லா பின்னாடி எல்லாமே வந்து ஃபுல்லாக நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் சைடில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிமுக்கா செஞ்சிடலாம். இப்போ ஜிமுக்காவுக்கு வந்து எப்பயுமே நம்ம செய்கிற மாதிரி ஜிமுக்கா மோல்டில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எக்ஸஸ் கிளேவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் தொட்டு லைட்டாக நான் இது மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த எக்ஸஸ் கிளேவெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு கட்டர் வச்சு மேலே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு அதை விட பெரிய சைஸில் ஒரு கட்டர் வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய ரவுண்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பென்னை வச்சு லைட்டாக நான் வந்து டாட்டாக நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நான் ரெண்டு ஜிமுக்குமே அந்த மாதிரி நான் இப்போது ஃபுல்லாக வச்சுக்கிறேன். டாட் வைக்கிறச்சு அந்த லைனுக்கு கீழே வந்து வரக்கூடாது, அந்த லைனுக்குள்ளவே வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டாட் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு கீழே ஒரு சின்னதாக ரவுண்ட் ரவுண்ட் மாதிரி நான் ஒரு டிசைன் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த ஆரம்புக்குமே வந்து இந்த ரவுண்ட் டிசைன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து நான் இந்த ஜிமுக்காக்குமே அதே ரவுண்ட் தான் போட போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போலுமே வந்து பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பீட்ஸ் ஜாயின் பண்ணுறச்சே பக்கத்து பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரை ஆகிறச்சே வந்து நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து பக்கத்து பக்கத்தில் வரும். ஈரமாக இருக்கிறச்சே நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அந்த வந்து ஈரமாக இருக்கிறச்சே நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச அந்த மோல்டில் நம்ம யூபின் இன்சர்ட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நாம் இப்போ ஜிம்காவோட அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அட்டாச் பண்ணுறச்சே நீங்கள் ஹேங் பண்ணி லைட்டாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜிமுக்கா வந்து அந்த லைனில் வந்து ஹேங் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஆரம் அப்புறம் வந்து ஜிமுக்காவோட செட்டு ஃபுல் ஃபினிஷிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.